ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரக்கீரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 2 கத்து வந்து வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தண்டெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ளீனாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீரையை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 100 கிராம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். ஸோ இது வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், தேவையான அளவு தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட தேவையில்லை. ஆயில் ஹீட்டான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வல்லாரக்கீரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான மூலிகை குணங்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு தாளிச்சுக்கிறேன். யானைக்கால் நோயை கூட இது குணப்படுத்தும் அப்படின்ட்டு வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக எடுத்துக்கும்போது உடம்புக்கும் சரி, கூந்தலுக்கும் சரி, முகப்பொழிவுக்கும் சரி, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். இதோட வெங்காயம் வதங்கின உடனே நான் கீரையை வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், தண்ணி எல்லாமே இது பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிருச்சு, கீரை வெந்து வந்துடுச்சு பார்த்திங்களா. வெந்து வந்தோடனே துருவி வச்சு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான வல்லாரக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1-3 நாட்கள் செஞ்சு கொடுங்க. இதில் அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதோட பயன்கள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.